ஹாய் நண்பா, இன்றைக்கி நம்ம டிஎன் ஜாப் ஸோனில் ஒரு சூப்பரான வேறு லெவல் கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோம். இந்த வேலைவாய்ப்பு கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு பிறகு இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. எல்லாமே ஆஃபீஸர் லெவல் பதவி தான், நிறைய குவாலிஃபிகேஷன் இருக்குது. சேலரியை பொறுத்த வரைக்கும் பேசிக் பே அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து மந்த்லி கிட்டத்தட்ட 88,000 வரைக்கும் நீங்கள் ஆன் பண்ணலாம். ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். எல்ஐசி இருக்குது பார்த்தீங்களா, அதை விட ஒரு படி மேலேங்க. ஸோ நான் உங்களுக்கு முழு தகவலை தெளிவாக சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம தமிழகத்துல பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கு. அண்ட் நம்ம சேனலை நீங்க புதுசா ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கண்டிப்பா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஒரு ஜாபுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து விட்டுருக்காங்க அப்படின்னா, யுனைடட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங், ஒரு மத்திய அரசாங்க நிறுவனம் தான். நம்ம தமிழகத்தில் தான் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் நம்ம தமிழகத்தில் இருக்குதுங்க. ஸோ இந்த யுனைடட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் லெவல் பதவிக்கு வேலைவாய்ப்பு விட்டுருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு ஸ்கேல் 1 ஆபீசர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேட்டகரியில் வரக்கூடிய ஜாப் தான். எவ்வளவு வேகன்சி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 100 வேகன்சி விட்டுருக்காங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு பிறகு இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லீகல் ஸ்பெஷலிஸ்ட் கேட்குறாங்க, ஒரு 25 வேகன்சி. அண்ட் தென் அக்கௌண்ட்ஸ் படித்தவங்களுக்கான வேகன்சி இருக்குது, 24. கம்பெனி செக்ரட்டரிஸ் கேட்குறாங்க, 3 வேகன்சி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் டாக்டரில் 20 வேகன்சி, இன்ஜினியர்ஸ்க்கு தனியாக கொடுத்துருக்காங்க 22 வேகன்சி, அண்ட் தென் அக்ரிகல்ச்சர் படிச்சிருப்பாங்களே அவங்களுக்கான வேகன்சி ஒரு 3. ஸோ மொத்தமாக ஒரு 100 வேகன்சி அலாட் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் மோடு தான். ஆன்லைனில் ஆகஸ்ட் 24 அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 14 வரைக்கும் டேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கான அந்த ஹால் டிக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸாம் போகிறதுக்கு ஒரு 7 நாளைக்கு முன்னக்கூட்டி நீங்கள் ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் வந்து அக்டோபர் மந்தில் 2வது வாரத்தில் இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்தியிருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் ஆல்சோ இருக்குதுங்க. எஸ்சி எஸ்டி பர்சன் வித் டிசபிலிட்டிஸாக இருக்கிறீங்க அப்படின்னா பெர் கேண்டிடேட் 250 ரூபா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி இருக்கக்கூடிய எல்லாருமே 1000 ரூபீஸ் வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் நீங்கள் ஃபீஸை பே பண்ணிக்கலாம். எதர் டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபீஸை ஈஸியாக பே பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கான சேலரி எடுத்துக்கிட்டிங்கன்னா பேசிக் பே 50,000 ரூபா. இதை ஃபாலோ பண்ணி நிறைய அலவன்சஸ் இருக்கும். மத்திய அரசாங்க வேலைவாய்ப்பு சொல்லவே வேணாம், எக்கச்சக்கமான அலவன்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த அலவன்சஸில் ரொம்ப ஹைலைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஜாபுக்கும் இல்லாத சில அலவன்சஸ் கொடுக்குறாங்க. அதில் வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் நிறையவே கவர் ஆகுது, மெடிக்கல் பெனிஃபிட்ஸாக இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸ் பே அவுட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய அலவன்சஸ் இருக்குது. ஸோ பேசிக் பே அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து மந்த்லி எப்படி பார்த்தாலும் முதல் மாத சம்பளமாக நீங்கள் ஒரு 88,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அண்ட் தென் பிளேஸ் போஸ்டிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் ஜதன் ஜோனில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம தமிழகத்தில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தை சேர்ந்த 38 மாவட்ட மக்களும் கண்டிப்பாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை நான் உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணுறேன். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ஜாபுக்குமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து லீகல் ஸ்பெஷலிஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா லா படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் லா படிச்சிருக்கீங்களா, அதில் 60% ஆஃப் மார்க் நீங்கள் வச்சிருக்கணும். எஸ்சிஎஸ்டி அப்படின்னா 55% ஆஃப் மார்க் இருந்தாலே போதும். அண்ட் அதே மாதிரி மாஸ்டர் டிகிரியில் நீங்கள் லா படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப் எல்லாத்துக்குமே ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் லா படித்தவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, நாட் ஃபார் கம்பல்சரி. ஆனால் இந்த லா கேட்டகரி டிகிரி படித்தவங்களுக்கு அடிஷ்னலாக வந்து நீங்கள் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, அப்ளை பண்ணுற கேண்டிடேட் கண்டிப்பாக பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். ஸோ 2வது சீரியல் நம்பர் பாருங்கள், அக்கௌண்ட்ஸில் அண்ட் தென் ஃபினான்ஸில் கேட்குறாங்க. சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படித்தவங்க, காஸ்ட் அக்கௌண்ட் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பிகாம் வித் 60% ஆஃப் மார்க் வச்சுருக்கீங்களா, தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா எம்காம் படித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி மீதி இருக்கக்கூடிய எல்லா ஜாபுக்குமே ஃப்ரெஷர் எலிஜிபிள் தான். ஸோ அதுக்கப்புறம் 3வது பார்த்தீங்கன்னா கம்பெனி செக்ரட்டரி கேட்குறாங்க, எனி டிகிரி எனி டிசிப்ளினில் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் அதை ஃபாலோ பண்ணி இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து ஃபைனல் எக்ஸாமினேஷன் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியாவில். ஓகேங்களா. அண்ட் தென் சீரியல் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா ஆக்சுவரி கேட்குறாங்க. ஸோ பேச்சுலர் டிகிரியில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் இல்லைனா ஆக்சுவரியல் சயின்ஸ் முடித்தவங்க, ஆர் எனி அதர் குவான்டிடேட்டிவ் டிசிப்ளினில் நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் எம்பிபிஎஸ், பிஏஎம்எஸ், பிஹெச்எம்எஸ் வித் 60% ஆஃப் மார்க் நீங்கள் கண்டிப்பாக வாங்கியிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் சீரியல் நம்பர் 6 பாருங்கள், இன்ஜினியர்ஸ் கேட்குறாங்க.
ஸோ இந்த ஜாபுக்கு பிபிடெக் படித்தவங்க எம்இஎம்டெக் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். பிபிடெக்காக இருக்கட்டும் எம்இஎம்டெக்காக இருக்கட்டும், டிசிப்ளினை பொறுத்த வரைக்கும் சிவில் படித்தவங்க ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் ட்ரிபிள்இ இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் தென் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் இவ்வளோ டிசிப்ளின் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் ஸ்பெஷலிஸ்ட் வந்து கேட்குறாங்க. பேச்சுலர் டிகிரியில் நீங்கள் அக்ரிகல்ச்சர் டிசிப்ளின் எடுத்து படிச்சிருக்கீங்களா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா மாஸ்டர் டிகிரியில் அக்ரிகல்ச்சர் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் எனி டிகிரி படித்தவங்களேருந்து டெக்னிக்கலாக இருக்கட்டும் நான் டெக்னிக்கலாக இருக்கட்டும் அண்ட் அதுக்கப்புறம் டாக்டர் லாயர்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு இருக்குது. மிஸ் பண்ணாமல் எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். ஏஜை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 21 அதிகபட்சம் 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டியாக இருக்கிறீங்கன்னா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது, ஓபிசி அப்படின்னா 3 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கட்டும் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் எல்லாருக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குதுங்க. இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எடுத்துகிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி இன்டர்வியூ இருக்கும். அண்ட் இதில் ரொம்ப முக்கியமாக டாக்டர் கேட்டகரிக்கு வந்து எக்ஸாம் கிடையாது, டேரெக்டாக இன்டர்வியூஸ் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மீதி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இனிஷியலாக ஒரு ஆன்லைன் எக்ஸாம். அந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா காமனாக ஒரு மத்திய அரசாங்க வேலை வாய்ப்புக்கு கேட்கக்கூடிய சிலபஸ் தான். நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலோ இல்லைனா எனி அதர் இன்சூரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலோ யூபிஎஸ்சி இந்த மாதிரி கேட்கக்கூடிய காமனான சிலபஸ் தான். ரீசனிங் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் தென் குவான்டிட்டி ஆப்டிடியூட்ல அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ்ல உங்களுக்கு குவஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இது எல்லாமே ஜென்ரல் டாபிக். அண்ட் தென் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஒரு டிகிரிக்கு அப்ளை பண்ணுறீங்களா, லா படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த லா கேட்டகரியில் ப்ரொஃபஷனல் நாலேஜில் ஒரு 50 மார்க், இன்ஜினியர்ஸ் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்களா இன்ஜினியரில் ப்ரொஃபஷனல் நாலேஜில் ஒரு 50 மார்க். இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருக்கக்கூடிய டிகிரியை பேஸ் பண்ணி ஒரு 50 மார்க் வந்து ப்ரொஃபஷனல் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ மொத்தமாக ஒரு 200 கொஸ்டின்ஸ், உங்களுக்கு 200 மார்க், 2 மணி நேரங்கள் டைம் டுரேஷன். அண்ட் தென் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது, ஒரு கொஸ்டின் நீங்கள் தப்பாக எழுதுறீங்க அப்படின்னா 1/4 கால்குலேஷனில் மார்க் வந்து நெகட்டிவில் டிடெக்ட் ஆகும். ஆன்லைன் எக்ஸாமினேஷன் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். இந்த இன்டர்வியூ பற்றின டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக யார் வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் கிராக் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து தெளிவாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அண்ட் இன்டர்வியூ வந்து மேக்ஸிமம் எங்கே போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னா நம்ம சென்னை தாங்க, ஏன்னா சென்னையில் தான் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ ஆன்லைனில் நீங்கள் வழக்கமாக ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளிகேஷனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை கம்ப்ளீட் பண்ணணும். அதில் வந்து உங்களுக்கு பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் இருக்கும், ஃபீஸை வந்து நீங்கள் பே பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்குறாங்க, சிக்னேச்சர் கேட்குறாங்க, லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன் கேட்குறாங்க. அண்ட் தென் அதை ஃபாலோ பண்ணி ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஆல்சோ நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜஸ்ட் இந்த பேசேஜை ஒரு வெள்ளை கலர் பேப்பரில் யார் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுடைய சொந்த ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதணும் சரிங்களா. எப்படின்னா ஐ அப்படின்னு சொல்லி போட்டு கமா போட்டுட்டு உங்களுடைய நேம் எழுதிட்டு ஹியர் பை டிக்ளர் அதிலிருந்து ரெக்வார்ட் இது வரைக்கும் நீங்கள் எழுதி நீங்கள் வந்து ஜஸ்ட் அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தில் நிறைய இடங்களில் கொடுத்துருக்காங்க, சென்னை கோயம்புத்தூர் தருமபுரி மதுரை சேலம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி திருவள்ளூர் திருவண்ணாமலை வேலூர் திருப்பூர் ஈரோடு விருதுநகர் திண்டுக்கல் நாமக்கல் நாகர்கோவில் பெரம்பலூர் புதுக்கோட்டை கன்னியாகுமரி தூத்துக்குடி கடலூர் விழுப்புரம் சொல்லிட்டு நிறைய மாவட்டங்களில் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் அலாட் பண்ணியிருக்காங்க. புதுச்சேரியை சேர்ந்தவங்க புதுச்சேரியில் எக்ஸாம் எழுதிக்கலாம். ஸோ ஒரு சூப்பரான வேறு லெவல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் நம்ம தமிழகத்தில் சென்னையில் தான் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது, இன்டர்வியூ லொக்கேஷன் சென்னையில் தான் இருக்கும், பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் சென்னையில் தான் இருக்கும். ஸோ எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஆஃபீஸர் லெவல் பதவி எல்ஐசியை விட ஒரு படி மேலே இந்த ஒரு கவர்மெண்ட் ஜாபு. ஸோ அதனால் விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எல்லா லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா பர்சனலாக நீங்கள் எங்கிட்ட இன்ஸ்டாகிராமில் கேட்கலாம், அப்படி இல்லைனா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனா லைக் பண்ணிடுங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சி யூ, பாய்.